எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட் இந்த பதிவு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போற தலைவர் ஒன் ஒன் அதாவது கூலி ரீசெண்டா இந்த படத்துடைய டைட்டில் தீசராங்க கொண்டு வந்தாங்க நீங்க பாத்துருப்பீங்க நம்புறேன் இது வரைக்கும் நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல விக்ரம் அதுக்கடுத்து லியோ ரெண்டு படத்துக்குமே இதே மாதிரி தான் டைட்டில் டீசர் கொண்டு வந்தாப்ல ஆனா அந்த ரெண்டு டீசருக்கு கிடைச்ச வரவேற்பு இந்த தீசருக்கு கிடைக்கல அதுக்கான காரணம் என்னன்னு தெரியல அது அப்பறப்பட்ட பிரச்சனை ஆனா அந்த தீசருக்கு வரவேற்பு கிடைக்கல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தீசர்ல நம்ம ராக்ஸ்டார் அணி இருபத்தி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டாப்ல வேற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்த தீசர்ல போட்டிருந்தாரு என்னடா அது இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு அப்போ படத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கொஞ்சம் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இந்த படத்துக்கு இப்பவே ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகிடுச்சு என்னன்னா இந்த படத்துடைய டைட்டில் டீசர்ல நம்ம அனிருத் ஒரு பேரோன் ஸ்கோர் இல்லையா டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு இருந்தாரு அது என்னுடைய அது ஐ மீன் என்னுடைய அனுமதியே இல்லாம அனிருத் வந்து திருடி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளையராஜா அவர்கள் சன் பிக்சர் சன் பிக்சர்ஸ்க்கு கோர்ட்டு மூலமா நோட்டீஸ் அடிப்படையா அப்பல எனக்கு மான நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருதான் இந்த இந்த மாதிரி ஒரு பாடல் ஏற்கனவே குடுத்திருக்காப்புல வா வா பக்கம் வா அப்படின்ற ஒரு பாடல் நம்ம ரஜினிகாந்த் தான் அந்த அந்த படத்துலையுமே நடிச்சிருக்காரு அந்த படத்துக்கு நம்ம இளையராஜா தான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காப்புல அந்த சாங்ல தான் இந்த டி ஹை டிஸ்கோ ஈ ஹை டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்கோம் அதை அப்படியே நம்ம தலைமை எடுத்து அப்படியே ரீமிக்ஸ் பண்ணி வேற மாதிரி இப்போ இருக்கிற டென்ட்ருக்கு வேற மாதிரி கொடுத்துட்டாப்புல சோ அது வரவேற்பு கிடைக்கல ஆனா இப்ப வந்தது வேற மாதிரி போயிட்டு இருக்கு இதுல ரொம்ப கடுப்பாயிட்டாரு போல இருக்கு அதனால அவன் எந்த தீடி எடுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போதைக்கு நோட்டீஸ் அனுப்பிட்டாப்ல இந்த பிரச்சனை எங்க போய் முடி போகுதுன்னு தெரியல கண்டிப்பா பிரச்சினையவர்கள் செம கடுப்பாயிருப்பாரு அட பாவி என் படத்துக்கே நோட்டீஸ் அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டேன் இளையராஜா என்ன பண்ணுவாரு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது திடீர்னு எதனா பண்ணுவாப்ல அந்த மாதிரி இப்போ சம்பவத்தை பண்ணிட்டாப்ல சன் பிக்சர்ஸ்க்கு இந்த கூலி படத்துடைய டைட்டில் டீசருக்கு ஐ மீன் அந்த டிஸ்கோ கூலியோ கூலி டிஸ்கோவோ அந்த பாடலுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காப்ல இது என்னுடையது அவர் வந்து என்னுடைய அனுமதி இல்லாம யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனையை எங்க போய் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்கும்